முப்பது கிராபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தயாரான சிம்பு அசர வைக்கிற ஆக்ஷன் மெரட்டலா ரெடி ஆகிற எஸ் டி ஆர் ஃபார்ட்டி எயிட் பத்து தல படத்துக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் சிம்பு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்ல கமிட் ஆனார் சிம்புவோட நாற்பத்தி எட்டாவது படமா உருவாக்குற இந்த படம் டிராப் ஆகுச்சு அப்படின்னு ஒரு வதந்திலாம் வந்த நிலையில இந்த பத்தி படக்குழுவினர் கிட்ட விசாரிச்சதுல பல தகவல்கள் கிடைச்சிருக்கு நம்மளோட ராஜ்குமல் நிறுவனம் இப்ப சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிம்பு தேசிங் பெரியசாமி காம்பினேஷன் ஒரு படத்தை சொல்லியிருந்தாங்க பட அப்டேட் ரிலீஸ் ஆகி

டைம் எடுத்துக்கிட்டு போறது மாதிரி இந்த கால அவகாசம் ஆகுது அப்படின்னும் இந்த படத்துக்காக ராஜ்குமார் ஆஃபீஸில் கிராபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் முப்பது பேர் கொண்ட குழுவினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா படத்தோட ஆக்ஷன் உங்களை கண்டிப்பா மரல வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ சூரியோட கங்குவால பீரியட் சீன்ஸ் எப்படி ஒரு செட் போட்டு எடுத்தது மாதிரி சிம்புவோட படமும் செட் போட்டு தான் எடுக்க போறாங்க அண்ட் ஷூட்டிங்கும் நடக்க போகுது இப்போ துபாயில இருக்கிற சிம்பு இதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கலாக ரெடி பண்ணிட்டு இந்த மாதம் லாஸ்ட்டில் சென்னைக்கு வரார் அப்படின்னு சொல்றாங்க அநேகமாக வர பிப்ரவரியில ஷூட்டிங்கு கிளம்ப போறாங்க இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்திலே கமிட் ஆகிற பிளான்ல இருக்காராம் சிம்பு எடப்பாடிக்கு லாஸ்ட் சான்ஸ் அண்ணாமலை முருகனை அழைத்த மோடி அதுவும் அதிமுக என்ன நடக்குது தமிழ்நாடு பாஜக தலைவர்களை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளாராம் இந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் திட்டத்தில் மோடி உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று ஜனவரி தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை புரிய உள்ளார் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை மனதில் வைத்து இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் உதாரணமாக கேலோ இந்தியா போட்டிகள் தொடக்க விழாவில் இன்றைக்கு தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி ஆனால் இந்த பயணம் முழுக்க முழுக்க அயோத்தி விழாவை மனதில் வைத்து பிளான் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இருபதாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்கிறார் அங்கே சிறப்பு பிரசாதம் அவர் வாங்கி வைப்பார் அதன் பின்னர் ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் மோடி மறுநாள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயணத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர்களை பிரதமர் மோடி இந்த சந்திப்பில் கூட்டி பற்றி முடிவெடுக்கும் அதிமுக கூட்டணி முறிந்தாலும் திமுகவை திமுகவை பக்கம் இந்தியா பக்கம் கொண்டு திமுக அப்படி செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் கால் வைக்கலாம் என்ற கணக்கை டெல்லி போட்டது ஆனால் எத்தனை ரெய்டு நடந்தும் கைதுகள் நடந்தும் கூட திமுக பாஜக இடையே உறவு ஏற்படவில்லை இதனால் மீண்டும் அதிமுகவுடன் செல்ல பாஜக முடிவு செய்துள்ளது தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் பாஜக இதில் தெளிவாக இருக்கிறது பிரதமர் மோடியின் இந்த தமிழ்நாடு பயணத்திலேயே கூட்டணியை பற்றி இறுதி முடிவெடுக்கப் போகிறார்கள் ஒருவேளை கூட்டணிக்கு ஓகே சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக மட்டும் கூட்டணி வேண்டாம் நாங்கள் தனியாகவே போட்டியிடுகிறோம் என்று கூறினால் அதிமுகவை கரும்பாக படியும் திட்டத்தில் இருக்கிறார்கள்